அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாடல் எக்ஸாம் தான் பார்க்க போறோம். இதுல வந்து விஓக்கான க்வெஸ்சன் எப்படி எடுக்கிறாங்க, இது வந்து ஒரு எக்ஸாம்ல கேட்ட க்வெஸ்சன் தான் நம்ம எடுத்து வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோல என்னென்ன க்வெஸ்சன் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. 20 க்வெஸ்சன் தான் கேட்டிருக்கேன். 20 க்வெஸ்சன்ல மேக்ஸிமம் நீங்க 20 எடுத்தே ஆகணும். அப்பனாதான் இதுல இருந்து வர்ற ஒவ்வொரு க்வெஸ்சன் வந்து முக்கியமானது. அது என்னன்னு பாருங்க. முதல் க்வெஸ்சன் 1, ஆண்களுக்கான திருமண உதவி திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது? 1, ஆண்களுக்கான திருமண உதவி திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது? ஆன்சர் பாருங்க. முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம். முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டம். 2, இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட வருடம். 2, இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது வருடம் என்னன்னு பாருங்க. ஆன்சர் வந்து 2005. மூணு, மாவட்ட அளவில் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யும் அலுவலர் யார்? 3, மாவட்ட அளவில் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யும் அலுவலர் யார்? ஆன்சர் பாருங்க. மாவட்ட வருவாய் அலுவலர். மாவட்ட வருவாய் அலுவலர். 4, ஒரு ஹெக்டர் என்பது எத்தனை ஏக்கர்? 4, ஒரு ஹெக்டர் என்பது எத்தனை ஏக்கர்? ஆன்சர் பாருங்க. 2.47 ஏக்கர். 2.47 ஏக்கர். 5, ஒரு ஹெக்டர் என்பது டேஸுக்கு சமமானது. 5, ஒரு ஹெக்டர் என்பது டேஸுக்கு சமமானது. ஆன்சர் என்ன பாருங்க. 10,000 சதுர மீட்டர். ஆன்சர் 10,000 சதுர மீட்டர். 6 பாருங்க. எந்த ஆண்டு நேரடி நியமன கிராம நிர்வாக அலுவலருக்கான தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வரையறைக்குள் கொண்டு வரப்பட்டது? 6, எந்த ஆண்டு நேரடி நியமன கிராம நிர்வாக அலுவலருக்கான தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வரையறைக்குள் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் என்ன பாருங்க. 1980. 7, 5 முதல் 8 மாதங்களுக்கு நீர் பெறக்கூடிய பாசன ஆதாரங்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த வகுப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 7, 5 முதல் 8 மாதங்களுக்கு நீர் பெறக்கூடிய பாசன ஆதாரங்கள் கீழ்கண்டவற்றுள் எந்த வகுப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்க. 3 வகுப்பு. 8, கிராம கணக்கு எண் 24 எதனை பற்றியது? 8, கிராம கணக்கு எண் 24 எதனை பற்றியது? ஆன்சர் பாருங்க. கனிம வளத்தை பதியும் ஆண்டு பதிவேடு. கனிம வளத்தை பதியும் ஆண்டு பதிவேடு. 9, தமிழ்நாட்டில் ஓர் ஆண்டின் சராசரி மழை அளவு. தமிழ்நாட்டின் ஒரு ஆண்டின் சராசரி மழை அளவு 979 மில்லிமீட்டர். ஆன்சர் 979 மில்லிமீட்டர். 10, கிராம புள்ளி விவர பதிவேடு தயாரிக்கப்பட வேண்டியது. 10, கிராம புள்ளி பதிவேடு தயாரிக்கப்பட வேண்டியது. ஆன்சர் பண்ணுறது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆன்சர் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 11, ஆர்எஸ்ஓ 24A படி அரசு நிலங்களை குத்தகை விடுவதற்குரிய அதிகபட்ச கால அளவு. ஆர்எஸ்ஓ 24A படி அரசு நிலங்களை குத்தகை விடுவதற்குரிய அதிகபட்ச கால அளவு. ஆன்சர் 3 ஆண்டுகள். ஆன்சர் பாருங்க. 3 ஆண்டுகள். 12, கீழ்கண்டவற்றுள் எது எவை சரியானவை? கீழ்கண்டவற்றுள் எது எவை சரியானவை? 1, கணவரால் கைவிடப்பட்டவர் சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. 1 பாருங்க, கணவரால் கைவிடப்பட்ட சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. 2, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சான்று வருவாய் கோட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. 2, இதர பிற்படுத்தப்பட்ட
வகுப்பினருக்கான சான்று வருவாய் கோட்டாட்சியாளரால் வழங்கப்படுகிறது. மூணு, கலப்பு திருமண சான்று வட்டாட்சியாளரால் வழங்கப்படுகிறது. மூணு, கலப்பு திருமண சான்று வட்டாட்சியாளரால் வழங்கப்படுகிறது. ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஒன்று டு மூணு, அதாவது ஒன்று மற்றும் மூணு தான் ஆன்சர் கரெக்டானது. என்னன்னு பாருங்க, கணவரால் கைவிடப்பட்டவர் சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது, இது கரெக்டு. கலப்பு திருமண சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது, இதுவும் கரெக்டு. பதிமூணு பாருங்க, பஞ்சாயத்து அமைப்புக்கான தேர்தல்களில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இட ஒதுக்கீட்டிற்கு வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்ட சரத்து. பஞ்சாயத்து அமைப்புக்கான தேர்தல்களில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இட ஒதுக்கீட்டிற்கு வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்ட சரத்து என்னன்னு கேட்டிருக்கு. பதிமூணு ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஆர்ட் 243 டி. ஆர்ட் 243 டி. பதினாலு, கீழ்கண்டவற்றில் எது ஆட்சி சேனப்பணிக்கு புறம்போக்கு? கீழ்கண்டவற்றில் எது ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு? பதினான்கு என்னன்னு பாருங்க ஆன்சர், மயான புறம்போக்கு. பதினாலுக்கு ஆன்சர், மயான புறம்போக்கு. பதினஞ்சு பாருங்க, 1961 ஆண்டில் தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் 5 நபர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு பின்வருமாறு உச்சவரம்பு உள்ளது. 1961 ஆண்டின் தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் 5 நபர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு பின்வருமாறு உச்சவரம்பு உள்ளது. ஆன்சர் என்ன, 15 தர ஏக்கர். ஆன்சர் 15 தர ஏக்கர். 16, வருவாய் கிராமத்தின் வரலாற்று குறிப்பு எந்த பதிவேட்டில் உள்ளது? 16, வருவாய் கிராமத்தின் வரலாற்று குறிப்பு எந்த பதிவேட்டில் உள்ளது? 16 ஆன்சர் என்று பாருங்க, ஏ பதிவேட்டில் உள்ளது. ஆன்சர் ஏ பதிவேட்டில் உள்ளது. தமிழ்நாட்டில் வருவாய் நிர்வாகத்துறையின் பெயர் எந்த ஆண்டு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் நிர்வாக மேலாண்மை மற்றும் தணிக்கும் துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? தமிழ்நாட்டில் வருவாய் நிர்வாகத்துறையின் பெயர் எந்த ஆண்டு வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிக்கும் துறை என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கு. 17 ஆன்சர் 2003. 17 ஆன்சர் 2003. 18, நில உரிமையை விட்டு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? நில உரிமையை விட்டு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? 18, பி வட்டாட்சியர் அவர்கள் தான் அந்த உரிமை இருக்குது. 19, கிராம கணக்குகளில் கணக்கு எண் 20 என்பது பின்வருவற்றில் எது தொடர்புள்ளது? கிராம கணக்குகளில் எண் 20 என்பது பின்வருவற்றில் எது தொடர்புள்ளது? 19 ஆன்சர் என்ன பண்ணுங்க, மலை அளவு. அதனோட தொடர்புடைய தான் கிராம கணக்கு எண் 20. அடுத்து பாருங்க, 20, எந்த மாநிலத்தில் மனு நீதி நாள் முதன் முதலில் கொண்டு வரப்பட்டது? எந்த மாநிலத்தில் மனு நீதி நாள் முதன் முதலில் கொண்டு வரப்பட்டது? தமிழ்நாடு. என்ன நண்பர்களே, இந்த 20 க்வெஸ்சனில் உங்களுக்கு எத்தனை க்வெஸ்சன் தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இந்த 20 க்வெஸ்சன்லேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் ப்ரூஃப் 4 கேட்பாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு சிறப்பானதாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. மேலும் தகவலுக்கு டிவிஎஸ் தமிழ் சேனலோட இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.